பக்ரித் 2020 நிறைய பேரோட இன்னும் சாஜிபாய் நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, நாங்களும் உங்களை மாதிரி ஆகணும், நாங்களும் உங்களை மாதிரி பண்ண வைக்கணும், இந்த மாதிரி பல எண்ணங்களில் நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, நிறைய வரக்கூடிய கால்ஸுமே அப்படி தான் வந்துட்டுருக்கு. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியக்கூடியது சாஜிபாய் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாப்புல அப்படின்ட்டு. உங்களோட எண்ணங்கள் கரெக்டு தான். நான் அல்லாவோட கிருபையில் என்ன தான் இன்ஜினியரிங் முடித்து இந்த ஃபீல்டுக்குள் வந்தாலும் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய நஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் என் உடல் உழைப்பை உள்ளே போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். சரிங்களா? அதாவது ஒரு இடத்த நம்ம அடைய நினைக்கிறது ஒரு விஷயம் இல்லை, அதில் வந்து ஒரு சிறந்த ஒரு ஆளாக வந்துடுறது தான் ஒரு பெரிய விஷயம். இப்போது எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அந்த ஃபீல்டை பொறுத்த மட்டும் அதில் டாப் டு பாட்டம் அனைத்து விஷயங்களையுமே நம்ம யாரும் எந்த ஒரு இதுவும் இல்லைனா கூட நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு சக்ஸஸ் தான். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு முறையான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன ஒன்றா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எல்லாமே அன்சீன் தான். அதாவது என்னோடய ஒரு முகத்தை மட்டுமே பார்த்துட்ருக்கவங்களுக்கு என்னோடய உள்முகம் எதுவுமே தெரியாது. அதாவது நார்மலாகவே நம்ம எல்லா இடங்கள்லையுமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதைக்கு ஆளாக இருந்தாலும் நம்ம ஃபீல்டுன்னு வரும்போது அந்த ஃபீல்டை பொறுத்த மட்டும் யாரும் பார்ப்பாங்க வைப்பாங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு கூடிய ஒரு எண்ணம் எனக்குள்ளே கிடையவே கிடையாது. பொதுவாகவே ஒவ்வொரு ஆடுகள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போதும் என்ன நானே ஒரு திடப்படுத்தி கொண்டு தான் நான் ஒவ்வொரு ஆட்களையும் பார்க்குறது பேசுகிறது வைக்கிறது. ஏன்னா இந்த கொரோனா காலத்துலேயுமே வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாத சூழ்நிலையிலையுமே நம்ம ஊர் விட்டு ஊர் போய் நிறைய விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அப்படி பண்ணி தான் வந்து இந்த 2020 பக்ரீத்தை வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 2020 பக்ரீத் அப்படிங்கிறது வந்து எங்கள் அல்சாஜி ஃபார்முக்கு வந்து 7வது பக்ரீத் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ஃபீல்டுக்குள்ளே கால் வச்சு வியாபார ரீதியாக கால் வச்சு 7வது பக்ரீத் முடிச்சிருக்கிறோம். இந்த அனுபவங்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் புது புது பிரச்சனைகள் ஆல்ரெடி நம்ம எல்லாமே கற்றுக்கிட்ட ஒரு விஷயமாக இருந்தாலுமே தினந்தோறும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு புது அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஆடுகள் மாறும், கஸ்டமர்கள் மாறும். இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்கும்போது நிறைய விஷயங்களில் வந்து முழுக்க முழுக்க நம்மளோட உடல் உழைப்பு மட்டுமே வந்து தாரக மந்திரமாக எடுத்து இறைவன் நமக்கு கொடுத்த ஆயுதமும் அதுதான். ஸோ அதாலே தான் நம்ம முழுக்க இதில் இந்த பண்ணையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பொதுவாகவே நிறைய பேர் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தவொன்னே நம்மளும் ஆட்டு பண்ண வச்சிடணும், நம்மளும் ஆட்டு பண்ண வச்சிடணும், நம்மளும் கோழி பண்ண வச்சிடணும், உடனே பணக்காரன் ஆகிடணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு ஃபீல்டுலேயுமே எடுத்தவொடனே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்த அடைய முடியாது. காத்திருக்கணும், நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அடுத்து தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். நிறைய நஷ்டங்கள் சந்தித்து தான் அடுத்த நல்ல நிலைமைக்கு அடைய முடியும். ஒவ்வொரு பிராணிகளை நம்ம வாங்கும்போதும் அந்த பிராணிகளை வந்து நம்ம குர்பானிக்காக வாங்குகிறோம். ஸோ அதை முழுக்க முழுக்க ஒரு ஆரோக்கியமான பிராணியாங்கிறத செக் பண்ணி வாங்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஏமாற்று வேலைகள் இருக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம நல்ல நியாயமான முறையில் நம்ம அப்புறோட பிராணிகளை கொடுக்கணும். நம்மளோட பிராணிகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் வாங்கினாங்க வச்சாங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து முதல் வருஷம் நம்மள்கிட்ட சாஜிபாய்கிட்ட தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி வாங்கணும். அந்த அளவுக்கு ஒரு தரமான பொருளாக கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களோட கான்செப்டாக வச்சு இத்தனை வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். பெருநாளை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட்டி கழித்து பார்த்தா லாபமாக ஒன்றுமே கிடையாது. இல்லை லாபம் இல்லாமல் எப்படி ஒருத்தன் தொழில் பண்ணுவோம் அப்படிங்க நினைக்கலாம். எங்களோட வரவு செலவு அப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட நோக்கம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காசு நோக்கம் இல்லை, கஸ்டமர் தான் நோக்கம். நான் முதல்ல தொழிலில் இறங்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து பேரும் இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது அதை வந்து பாசிட்டிவாக நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நெகட்டிவாக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயங்களுமே நான் மூவ் பண்ணி போகும்போது அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து அல்லாவோட கிருபையில் நாங்கள் எங்களோட நானும் சரி என்னோடய பண்ணையும் சரி வளர்ந்துட்டு தான் இருக்கிறோம். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்கல்கள் நஷ்டங்கள் ஏற்படும் போதும் இந்த மாதிரி ஆடுகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படும் போதும் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து எங்களை நாங்களே திடப்படுத்திக்கிட்டு ஆடுகளை ஒவ்வொன்றையும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பராமரிப்பும் எங்களோட உடல் உழைப்பு மட்டும்தான் வந்து எங்களை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது. அதே மாதிரி எங்களோட பண்ணைகளில் வந்து அப்பப்போ நிறைய சின்ன பசங்க அவங்க எல்லாமே வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பண்ணையிலேருந்து கற்றுக்கிட்டு வெளியே போனவங்க எவ்வளோ பேர் இப்போ நல்ல நிலைமையில் இருந்துகிட்ருக்குறாங்க. அதாவது நம்ம கற்றுக்க நினைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது நம்மளோட உடல் உழைப்பை முக்கால்வாசி நம்ம செலுத்தணும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். நான் கடந்து வந்த பாதை ஒவ்வொரு பாதையும் கல்லும் மல்லும் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இதுகள்லையுமே வந்து எனக்கு நிறைய விஷயங்களில் அதாவது ஒரு 70% விஷயங்களுக்கு மேலே எனக்கு கூடவே இருந்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்ன வரைக்கும் இந்த பக்ரீத் ஒவ்வொரு பக்ரீத்துலேயுமே வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸு, ஐ மீன் குறைஞ்சது ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் 5 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கூட துணையாக இருப்பாங்க. நம்மளோட பண்ணையோட ப்ராசஸை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எதையுமே நான் வந்து உங்களுக்கு வாயால் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு விஷயம் இல்லை. முழுக்க முழுக்க எல்லாமே நீங்கள் இந்த விஷுவல்லே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதனால் என்ன ஃப்யூச்சர் அப்படிங்கிறத வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களோட உழைப்பு அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வாயால் சொல்லி புரிய வைக்கிறது இல்லை, அதெல்லாம் வந்து நீங்கள் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அதாவது வெறுமனையே நம்ம பண்ண வச்சுட்டோம், காசு இருக்குது, நம்ம பணக்காரன் ஆயிடும் அப்படிங்கக்கூடியது விஷயம் இல்லை. யாரும் எந்த இடத்துலையுமே நிரந்தரமான பணக்காரன் கிடையாது, சரிங்களா? உழைப்பு, அந்த உழைப்பை வந்து கடைசி வரைக்கும் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் எந்த விதத்துலையுமே நம்ம நஷ்டப்படாமல் கரெக்டாக போய்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பண்ணைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள், வேலைகள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ வந்து எப்போவுமே அங்கே போட்டதில்லை. இந்த வருஷம் போட்டதுக்கான ரீசன், நிறைய பேர் ஃபீல்டுக்குள்ளே வராங்க, அவங்களுக்கு இந்த ஃபீல்டோட ஆழம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். மித்தபடி இது வந்து இதை வச்சு நம்ம நம்ம பேர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும் அப்படிலாம் நமக்கு எதுவுமே இல்லை. நமக்கு அதெல்லாம் வந்து பெரிய விஷயமும் இல்லை. நடந்துட்டு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இந்த குவாரண்டைன்ஸில் நிறைய பேர் வந்து வேலை இழந்துட்டாங்க. இந்த வேலை இழந்ததுனால நிறைய பேர் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டில் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இதில் ஆர்ட் பண்ணி சூஸ் பண்ணக்கூடியவங்க உங்கள் உடலை நீங்கள் தகுதிப்படுத்திக்கோங்க. உடல் உழைப்பு, மன உழைப்பு இது எல்லாத்தையும் தகுதிப்படுத்திக்கோங்க. உங்கள் வீட்டார்கிட்ட உள்ள இதுகள் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு அவங்களுக்கு ஏற்றப்பட பண்ணுங்கள். பொதுவாக நம்மளால் யாராலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் நீங்கள் நிலச்சி நின்றுவீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்தால் போதும். நான் ஆரம்பத்தில் உள்ளே வரும்போது என்னையை வந்து மதிக்காதவங்களும் இப்போது வந்து சாஜித் ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சிட்டான் அதாவது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நல்ல நிலைமை அடைஞ்சிட்டேன்னா அடையலையா அப்படிங்கிறது வந்து அது அப்பாற்பட்டது. பட் வெளியே வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட கேள்விகளும் பதில்களும் என்ன இருக்குது, பரவாயில்ல ஃபீல்டுக்குள்ளே வந்தான், நிலச்சி நிற்கான் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுதான் இருக்குது. எனக்கு அடுத்து எத்தனையோ பேர் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணவங்க இன்னும் இருக்கிறாங்களோ வைக்கிறாங்களாங்களாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சூஸ் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் ஆச்சு என் உடலை மட்டுமே ஒரு ஆயுதமாக வச்சு நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் மேனாக இருக்கிறத விட மல்டி ஆளாக இருக்கிறது நல்லது. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எல்லா வேலைகளையுமே என் பண்ணையில் எந்த ஆள் இல்லைன்னா கூட என்னால் பார்க்க முடியும். நான் பார்ப்பேன், பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். என் டைம் வேலையாட்கள் இருக்கிறாங்க, காவலாளிகள் இருக்கிறாப்புல, கையால் இருக்காங்க, எல்லாம் இருந்தாலுமே சில வேலைகளை நானே பார்த்துக்கிடுவேன். ஏன், நம்மளோட உழைப்பு வந்து என்றைக்குமே வீண் போகாது. நம்ம உழைக்கக்கூடிய உழைப்புகள் எப்போவுமே வந்து நம்ம இதில் ஸ்டாண்டர்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளோட கான்செப்டாக வச்சு கொண்டு போயிட்டே இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியும் இப்படிலாம் நம்ம கஷ்டப்படணுமா அப்படின்னு. கஷ்டங்கிறது என்றைக்குமே வந்து நிரந்தரம் கிடையாது. அதாவது நம்ம உடல் உழைப்பை வந்து உழைச்சிக்கிறதுக்கு பேர் வந்து கஷ்டமும் கிடையாது. ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருந்துக்குங்க. இப்போவுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம பண்ணையோட இரவு நேர வீடியோ. நம்ம பண்ணையில் வேலை பார்த்துருந்த காவலாளி வந்து அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டாப்புல. ஸோ காவலுக்கு ஆள் இல்லை. ஸோ நம்மளோட பொருள் நம்மளை நம்பி வாங்கினாங்க. பண்ணையில் வந்து சேல்ஸ் முடிஞ்சுது, இருந்தாலும் வந்து அந்த இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஒரு பக்ரீத்தில் வந்து 15 நாளாக நான் தான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேயிங் எப்படி இருக்குது அப்படின்னா ஓவரால் நினைக்கும் போது ஏப்பா இப்படி ஒருத்தன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை நம்மளே திடப்படுத்திக்கும் போது எதுவுமே கஷ்டம் இல்லை, சரிங்களா? நம்ம பிடிச்ச ஃபீல்டை நம்ம பண்ணுறோம். இதுக்கு வந்து வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் போதும். என் பேரண்ட்ஸுக்கு கவலையாக தான் இருக்கும், என்னடா இது நம்ம இவனை வந்து அப்படி வச்சோம் இப்படி வச்சோம் ஆனால் இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு. பட் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒன்று தான், என்னை உழைப்பு தான் வந்து நாளைக்கு எனக்கு வந்து நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ அதனால் எந்த விதத்துலையும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஸோ இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அதாவது விலையாகி முடிஞ்ச பொருட்களுக்காக அதுகளுக்கு காவலுக்கு இருக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். என்னோடய பொருள், என்னோடய கஸ்டமர்ஸ் வந்து என்னோட வாங்கியிருக்கக்கூடிய பொருள். ஸோ அந்த பொருள் வந்து எப்போவுமே அவங்களோட திருப்தியாக முழுசாக போய் சேரணும். அதுக்காக நம்ம வந்து உள்ளே வந்திருக்கிறோம் அப்படிங்கக்கூடியதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். என்றைக்குமே நம்மள்கிட்ட பொருள் வாங்கினவங்க யாருமே வந்து கஷ்டப்படும்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அதுக்காக எந்த அளவுனா நம்ம துணியலாம். இப்போ இதுக்கு காசு கொடுத்தா வேறு ஆள்னாலும் வந்து இருப்பாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ இது பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். புதுசாக ஒரு ஆள் வந்து செட் ஆகிறதுக்கும் பழசாக இருந்து பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இரவு நேரங்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் சப்போஸ் இந்த மாதிரி நேரம் வந்து யார் கையிலும் காசு இல்லாத நேரம். ஸோ எந்த ஒரு திருட்டுக்கும் எந்த ஒரு இதுக்கும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால் உடல் உழைப்பை உடைக்கிறத பற்றி தப்பு இல்லை, சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே வந்து இந்த பக்ரீத்தோட கஷ்ட நஷ்டங்கள் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஃபீல்டுக்குள்ளே வரணுங்கிறவங்க நல்லபடியாக வாங்க, உங்களோட உழைப்பை தகுதிப்படுத்திக்கோங்க, உங்களை நீங்களே தகுதிப்படுத்திட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க.